ஏய் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. ஓகே ஜீரோ கிராவிட்டி டீம். அம்மையான ஒரு ஹெட் லூசிபர் பாத்தினா யாரனால அடிச்சாரு. ஐ திங்க் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கா தான் போகுது நினைக்கிறேன். இறங்கின உடனே போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் ஃபைட். ஜார்விஸ் ட்ரை பண்றாரு, லிஸ்ட் ஓகே ஜேஆர் நாக் பண்ணிட்டாங்க. ஜார்விஸ் அண்ட் எம்ஜே என்ன பண்ண போறாங்க? ஜார்விஸ் அண்ட் எம்ஜே ரெண்டு பேர் ஒரு இதுதான் ஃப்ளாஷ்பேங் தான், ஒன்றும் பெரியது இல்லை. குரோனோ போட்டு விடுற ரெண்டு குரோனோ மக்களே, ரெண்டு குரோ குரோனோ உடைக்க உடைக்க குரோனோ வந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கு. இப்போ நாக் பண்ணிட்டாங்க. ஜார்விஸ் மட்டும்தான் இருக்காரு. ஜார்விஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. வார லெவல் அச்சு ஒய்யோ. ஸோ கிராஸ் வேர் பண்ணுறதுக்கு ரெடியாக ஒரு டீம் உள்ளே வந்துருக்கு. டைரன் டீம் வந்து உள்ளே வந்துருக்காங்க. அச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்துருக்கிறாரு. ஸோ கிராஸ் ஃபயர் நடந்துட்டுருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தனி வருவார் ரெண்டு. ஒய்யோ முடிச்சு விட்டார் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா. சம கோத்தில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். டபுள் வெக்டார் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கில் கவுண்ட் எடுத்து உள்ள போட்டிருக்காரு. இன்னும் ஒரே ஒருத்தர், அவரை மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை அவர் இருக்கார் கைஸ். ஜார்விஸ் அசையாமல் இருக்கார். கண்டிப்பாக அவர் அசையாமல் இருந்தே ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து டெஃபினட்டாக தெரியாது. ஓ கன்னை மாற்றிட்டார் கைஸ், கன்னை மாற்றிட்டார் கைஸ். ஐயோ மை காட், 1 HP கைஸ். ரைடு கைஸ், ரைடு. ஸோ ஜார்விஸ் நல்லா ட்ரை பண்ணார். பட் நாலு பேர், ரெண்டு பேர் கிட்டத்தட்ட வந்து ஹாஃப் தி அமௌண்ட் ஆஃப் பவரை குறைச்சிட்டாரு. வெறும் 34 பேர் அலைவோடு வந்து மேட்ச் மூவ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை எக்ஸ்ட்ராசி இருக்காங்க, இல்லை எக்ஸ்ட்ராசி யாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணியிலே வந்து கதம் பண்ணிட்டாரு. டீம் வேஸ்டட் நாக்குன்னு நினைக்கிறேன். பேசி நல்லா அடித்தார், சரியான அடிச்சு சம்மாடி அடித்தார். ஸோ டீம் வேஸ்டட் தான், அது வேறு யாருமே இல்லை. டீம் வேஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மாஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக தப்பிச்சிருக்காரு. 1 HP தப்பிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வேறு லெவலான அடி. ஒரு 216 செம்மையா அடிச்சாரு. பட் சைட்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க, அவரை சைட்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது வேற ஒரு டீம் அப்படின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இன்னும் ஒரு தேர்ட் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. டிஎம்சி அட்டனல்ஸ் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ, என்ன எல்லா இடமும் போயிட்டு போயிருந்தா என்ன தான் பண்றது? எத்தனை பேரையா கவர் பண்றது? 6 டீமான்னு பாத்தீங்கன்னா, ஓ 6 டீம் தான் வந்து இவங்களை அடிச்சிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னா வந்து நம்ம டிஎம்சி அட்டனல்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 6 டீம்ல ஓ ஷார்ட் ரேஞ்ச் கைஸ். ரோடன் நாக் பண்ணிட்டாங்க. மை காட், உள்ள பூந்து அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎம்சி எட்டர்னல்ஸ் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணாமல் கூட போகிறாரு. அந்தளவு வேகத்தில் போகிறாரு. ஓ அங்கே போகிறது அதுக்குள்ளே பார்த்துட்டாரியா அவரு, அங்கே உதிரில் ஓடிட்டு இருக்காரு ஒருத்தர். அதுக்குள்ளே இங்கேருந்து கேமர் பாய் எப்படி அங்கே போனார் அவ்வளோ தூரம்? ஐயோ அடி உழுது முடிச்சிட்டாங்க. 16 எலிமினேட் பண்ணிட்டாங்க. டிஎம்சி எட்டர்னல்ஸ் காட் காலி, காட் எலிமினேட்டட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா காட்டியும் காலியும் தமிழையும் இங்கிலீஷையும் போலத்துட்டேன். இங்கே ஒரு ஃபைட்டு போது நினைக்கிறேன். டிஜிபி சிங்கம் டீமோட ஈகிள் எல்லாம் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. லாங் ரேஞ்ச் கார் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஓ லேண்ட் மைன் இது நேர்லேயே வந்து செம்மையான ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காரு. கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேடியோட கில்லு காலி. வேலையாரமா டைரன் ஸ்டீம் வந்து ஸ்டில் இந்த இடத்தான் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஹிட்டு. எப்பா ரெடியாக இருக்காரு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா. டபுள் வெக்டார் வச்சு ரெடியாக இருக்கு. கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மேலேறி வந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் குரோனோ வச்சிருப்பாங்க. குரோனோ டபுள் வெக்டார் ரொம்ப ஈஸியாக உடச்சிரும். அனதர் ஃப்ளாஷ்பேங். ஓ வேற லெவல் கண்டிப்பாக வந்து உண்மையிலே நல்ல ஒரு அட்டாக் ஃப்ரம் டிஜிபி சிங்கம் டீம். சூப்பரான ஒரு அட்டாக் கைஸ். ஸோ நார்மலாக குரோனோ போட்டு அடிக்காமல் இது வந்து டாக்டிக்ஸாக வந்து சூப்பராக இது பண்ணாங்க. டீம்பர் 11 முடிச்சிட்டாங்க. 16 பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கில்ல சூப்பராக ரொட்டேட் பண்ணி வந்து முடிச்சிட்டாங்க. டிஆர்ஜி ஆர்மி இங்கே இருக்காங்க. டிஆர்ஜி ஆர்மிக்கும் வில்லன் எக்ஸ்ட்ராசிக்கும் தான் அந்த ஃபைட்டு போயிட்டு இருந்திருக்கு. பட் வில்லன் எக்ஸ்ட்ராசியில் ரெண்டே ரெண்டு பேர் தான். ஸோ இன்னும் ஒரு டீம் உள்ள வரணும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இதை எதிர்பார்க்க வேண்டிய டைம் தான் இது, ஏன்னா ஒரு தேர்ட் ஜோன் அப்படிங்கிறப்ப தேர்ட் ஜோன் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற நேரத்தில் வந்து இன்னொரு டீம் வரதில் வந்து எந்த தப்புமே இல்லை. ஒரு தேர்ட் பார்ட்டி நடக்கல, எந்த தப்புமே இல்லை. யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ அதுதான் நடந்திருக்குது. ஸோ டிஜிபி மாஸ் ஃப்ரம் டீம் வேஸ்டர் ஹோல் பண்ணிட்டு இருக்காரு அவங்கள பக்கத்து வீட்லேயே. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். டிஜிபி ஆர்மி இருக்கிறதுக்கு பக்கத்து வீட்டிலே அவர் ஹோல் பண்ணிட்டு இருக்காரு. ஓ 16 இந்த ஃபைட்டை வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஹெட் அடிக்கலாம். ஜிஷு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கண்டிப்பாக அடிக்கலாம். அவரை அடிச்சிருக்காரு. ஸோ சோலோ சர்வைவர் கீழே பார்த்தீங்கன்னா டிஆர்ஜி ஆர்மி ஒரு டீமே இருக்குது. ஸோ டிஆர்ஜி ஆர்மி ஒரு டீமே இருக்குது. சோலோ சர்வைவர் டிஜிபி மாஸ் மேலே உட்காந்துருக்கிறாரு. அவர் அடி விழுது, அவருக்கு பின்னாடி அடி விழுது, அந்த கேப்லேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இடையில உள்ள பூந்து போயிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு ஆளால் போக முடியல. டிஆர்ஜி ஆர்மி ஒரு கில்லுக்கு ஆசைப்பட்டு மாட்டினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் பரவாயில்ல, ரெண்டு பேர் சுதாரிச்சாங்க. ரெண்டு பேர் சுதாரிச்சு கீழே அப்படி உள்ள போயிட்டாங்க. பட் ஆனால் இவங்க 16 விடுற மாதிரி தெரில.
அதுதான் ஒரு கில்லுக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு கில்லுக்கு ஆசைப்பட்டு நம்ம டிஆர்ஜி ஆர்மி தப்பு பண்ணிட்டாங்க. ஒருத்தர் இழந்திருக்காங்க, அருண் இழந்திருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ்பேங் பறந்து வருது. ஓ தமிழ், நல்ல ஒரு ஹிட்டு, நல்ல ஒரு ஹிட்டாங்க. ப்ளூவால் போட்டாங்க சேஃப்டிக்கு. ஐ திங்க் இன்னும் ஒரு டீம் அட்டாக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு டீம் அட்டாக் பண்ணுது, வேறு யாரும் இல்லை, டிஜிபி சிங்கம் டீம் தான். ஸோ மேலே இந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க டிஜிபி சிங்கம் டீம். அண்டு இது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்காங்க. போன மேட்ச் இதே மாதிரி போய் அடித்தாங்க ஒரு டீமு. ஸோ எவிலம் பெயர் அண்ட் அவங்கள விட பொறுமையாக ஒரு டீம் இருக்காங்க டிஎல்கே. இந்த மேட்ச் கவனிச்சிங்களா? டிஎல்கே வந்து அவங்களோட பொறுமையாக இருக்காங்க. ஒரு வெறித்தனமான ஃபைட் மேலே போயிட்டு இருக்குது. இருக்கிற ஆமோலாம் தீர்ந்துரும் போல இருக்கு. ஸோ ஜிஷுவை காலி பண்ணியிருக்காங்க. ரோடனாண்ட் ஏபிடி மட்டும் தான் இருக்காங்க. டிஆர்ஜி ஆர்மி உடற வந்துட்டு இருக்காங்க. டிஜிபி சிங்கம் டீம் மேலே அடிச்சிட்டு இருக்காங்க. 16 பேர் அலைவோட மேட்ச் மூவ் ஆகுது. ஏகப்பட்ட டீம் சுடுறாங்க. இப்பளை நல்ல ஹிட்டு கைஸ், நல்ல ஹிட்டு. சப்பி நாக் ஆகலையா? இவ்வளோ அடிச்சு நாக் ஆகலையா? அவரு பாட்டு ஒரு நாக் பண்ணிட்டாரு டிஆர்ஜி டீம்ல. கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் லைஃப் கம்மி தான். எலிமினேட் ஆகிற நிறைய சான்ஸ் இருக்குது. வெறித்தனமான அடி போயிட்டு இருக்குது இந்த இடத்துல. ரோடன் அது வேற லெவல் பண்ணியிருக்காரு ரோடன். கண்டிப்பாக ஸோ எலிமினேட் ஆகிட்டா ரோடன், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வேற ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கும் பேர்னா சிங்கம் டீமுக்கும் இவங்க ஒருவே உள்ற வரண்டியாக போச்சு. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் முன்னாடியே உள்ற வரண்டியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிஎல்கே டீம் பின்னலேருந்து அடிச்சுட்டு டிஎல்கே டீமுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜோன் இந்த பக்கம் இருக்குது, நல்ல லூட்டோட இருக்காங்க. டெவிலம்பே டீம் வந்து அகெயின் ஹோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, வேறு லெவலில் ஹோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நான்சி காலி பண்ணிட்டாங்க. அவங்க டீமில் ஒருத்தர் மூணு பேர் தான் உள்ள வந்தாங்க, ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்க. 10 அலைவோட மேட்ச் மூவாது, 3 டீம்ஸ் 11. ஸோ வார்லார்டு பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனா பொறுமையாக இருக்கார். போன மேட்ச் மாதிரி அவுட்டு, இந்த மேட்ச் டபுள் வெக்டார் இல்லை. ஜோடுகளை மூவ் பண்ணி அவனோ அவர் பார்த்துட்டாங்க எப்படி போகிறாரு அப்படின்னு தெரியல. அடி விழுந்துட்டே இருக்கு ரோடன். ஓ மை காட், ரோஹித் முடிச்சிட்டாங்க. ஸோ போன மேட்ச் போய் அடிச்ச டீம் காலி. 4v4 சினாரியோ, டிஜிபி சிங்கம் டீம் வெர்சஸ் டிஎல்கே. பட் டிஎல்கே உள்ள போய் ஆகணும், நாக் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். கார்த்தி நாக் பண்ணிடுவாங்களா? இல்லை உள்ள வந்துட்டாரு. ஓ சேஃபாக உள்ள வந்துட்டார் கைஸ். இப்போ லாஸ்ட் ஜோன் ஃபைட்டு 4v4 கைஸ், லாஸ்ட் ஜோன் 4v4 ஃபைட்டு. ஹாக் காலி, ஹாக் காலி. க்ரோனோ போட்டார், ஹாக்கோட கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவார் நினைக்கிறேன். அவர் க்ளூவால் போட்டிருக்காரு அங்கே ஆப்போசிட்டில். ஸோ டிஜே தான் அந்த க்ளூவால் போட்டது. அந்த க்ளூவால் உடைக்கிறாங்க மேலேருந்து எம்ஏ2பியில். இது வெறித்தனமாக நடக்க போயிட்டு இருக்கு. யாருமே சாவலை சோஃபார், யாருமே வந்து டவுனும் ஆகலை. ஓ நோமேடிக் அங்கே, நோமேடிக்கும் காலி. அவங்க டீமில் ஈகிளும் காலி. கார்த்தி ஆல்சோ நாக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யார் வின் பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு ஹை கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. மாயவன் மட்டும்தான் மக்களே, மாயவன் மட்டும்தான் எலிமினேட் ஆகலாம்னு நினைச்சார் போல இருக்கு. பட் ஆனால் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டிஜிபி சிங்கம் டீம். ஒரு சூப்பரான பூயா பார்த்தீங்கன்னா கிடைச்சி, ஒரு 4v4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு பூயாவை அடிச்சிருக்கிறாங்க. எத்தனை கில்ஸ் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம், எத்தனை கில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம்.